சேஷித்த கிருபைகளினால ஒவ்வொரு மாதத்தையும் நமக்கு அவர் வழி நடத்தி இருக்கிறார். இந்த மூன்றாம் மாதத்தை ஆசீர்வதித்து நீங்க பேசியிருக்கிறீங்க, நீங்க ஜெபித்திருக்கிறீங்க, அதை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அந்த வார்த்தைகளை, அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து நாம் தேவனை ஆராதிப்போம். Worship, it is between you and God. ஒருத்தர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆராதனையை வர வைக்க முடியாது. ஆராதனை என்பது உங்களுடைய இருதயத்திலிருந்து தேவனுக்கு நீங்க தருகிற ஒரு ஒரு என்னவானா இருக்கலாம், ஒரு காணிக்கைன்னு சொல்லலாம், இல்லை ஒரு அர்ப்பணிப்புன்னு சொல்லலாம். அதனால உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனை ஆராதிப்போம். அவர் பரிசுத்தராய் இருக்கிறார், அவர் பெரியவராய் இருக்கிறார், அவர் உயர்ந்தவராய் இருக்கிறார். இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்குது, அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ரெண்டு இல்ல மூன்று பேர் என் நாமத்தினாலே கூடி இருந்தால் அவர்கள் மத்தியில இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர். அவர் ஒருபோதும் பொய்யுறையாத தேவன். அவர் நம்மத்தில இருக்கிறார் என்ற முழு நிச்சயத்தோடு விசுவாசித்து நாம் ஆராதிப்போம். பிதாவே, இந்த ஆராதனையை உங்களுடைய கரத்துல நாங்கள் வைக்கிறோம். உங்க பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் இந்த இடத்துல காணப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, எங்க மத்தியில நீங்க இருக்கிறீங்க, நீங்க வந்திருக்கிறீங்க. எங்களை ஆசீர்வதிப்பதில் பிரியப்படுகிற தேவன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறவர், எங்க மத்தியில நீங்க இருக்கிறதற்காக நன்றி. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் பேசுகிற வார்த்தைகள், எங்களுடைய துதி எங்களுக்கு தீர்க்க தரிசனமாக இருக்கட்டும். நாங்கள் பாடுகிற பாடல்கள் மூலமாக என் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். துதிகளில் பயப்படத்தக்க தேவன் நீர். ஆண்டவரே, உமக்கு ஒரு சிங்காசனத்தை இந்த இடத்துல நாங்கள் ஸ்தாபிக்கிறோம். தேவ ஆவியானவர் நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. வாய்களை திறந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? உங்க சத்தம் கேட்கட்டும். வாய்களை திறந்து நன்றி செலுத்துங்க. இந்த மூன்றாம் மாதத்தை ஆசீர்வதித்து பேசுங்க. உங்களுடைய வார்த்தையை கேட்க அவர் வந்திருக்கிறார். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்திருக்கிற தேவன் அவர். உங்க மத்தியில மினிஸ்டர் பண்றதுக்காக தான் தேவன் வந்திருக்கிறார். Talk to him. Prophecy over your life, over your finances, over your situations. உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு மேலாக தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசுங்கள். கர்த்தர் உங்கள் வார்த்தையின்படியே ஆசீர்வதித்து உங்கள் வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. இந்த மகிமையான தேவனுக்கு நீரே பரிசுத்த தெய்வம், ஆமென், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர்
சேரா ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்வரே பரிசுத்த தேவனே சேனைகளின் கர்த்தர் நீ பரிசுத்தர் அப்பா பரிசுத்த தேவனை ஆராதிக்கதில் பெருமை அடைகிறோம் செய்வரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீரே நீரே பரிசுத்த தெய்வம் உம்மை அன்றி வேறொருவர் இல்லை நீரே பரிசுத்த தெய்வம் நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே தெய்வமே நீரே நீர் மாத்திரமே வாய்களை திறந்து பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் ஜீசஸ் ஆமென் இயேசுவை போல இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்தர் இல்லை ஓ நீரே ரம சதரதல ரமணரே தேவ பிரசன்னம் தேவ மகிமை தேவனுடைய அனல் பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடு ஜீசஸ் இஸ் ஹியர் இயேசு இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார் ஏதேன் தோட்டத்தில் உலாவின அதே ஆதி முதல் இருக்கிற தேவன் ஆமென் பரிசுத்தரே பரிசுத்தர் ஓ பரிசுத்தரே நீரே வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரோடு கூட உறவாடுவோம் The mighty presence of the Holy Spirit நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தரே ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர் சேரக்கூடா ஒளிதனில் வார்த்தையில் வல்லமை உள்ள தேவன் அவர் சாவாமை உள்ளவர் அவர் உயிரத்தழுதலும் இருக்கிறார் சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர் அகிலத்தை அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மை ஆராதிப்பே அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் அத்தனை வல்லமை உள்ள தேவன் இயேசுவே உம்மை கரங்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் எல்லா நாமத்திலும் எல்லா நாமத்திலும் மேலானவர் முழங்கால்கள் முடங்கிடும் வாழ்க்கையில
எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, இயேசு என்னும் நாமத்திற்கு முன்பதாக அதால நிற்க முடியாது. முடங்கால்கள் முடங்குகிற நாமம் முடங்கிடும். இவருக்கு முன் என் துதிகள் மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை துதிகன மகிமைக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், நல்லவரே கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. மீண்டுமாக சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் என்று பாட பாட அவருடைய பிரசங்கம் இந்த இடத்துல நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. இந்த பரிசுத்தர் இந்த இடத்தை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறார். God is ruling your spirit, God is ruling your mind, God is ruling your heart. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, நல்லவர் மாத்திரம் பரிசுத்தரப்பா. இந்த வேதம் சொல்லுகிறது, இயேசு என்னும் நாமத்திற்கு முன்பதாக வேற எந்த ஒரு நாமமும் பெரிய நாமமே இல்லை. பேதுரு தைரியமா சொல்றான், எல்லாரும் முன்னாடி நின்று சொல்றான், நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழெங்கும் இயேசு என்னும் ஒரு நாமத்தை தவிர வேற ஒரு நாமம் இல்லை. எந்த பிரச்சனையா இருந்தாலும் God has a solution. My Jesus has the answer for every question you have. அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். இந்த பரிசுத்த தேவனுடைய மகிமையான பிரசன்னம் இந்த இடத்துல இருக்குது. இந்த காலங்கள்ல நீங்க முடங்கி இருக்க கூடாது. ஆமென். இயேசு கிறிஸ்து எப்பயுமே வந்து யாருக்கும் அவர் அடங்கினவரே கிடையாது. அவர் எந்த அந்த இடத்துல ஓரமா ஒதுங்கி இருந்தார் அப்படின்லாம் கிடையாது. அவர் பின்னாடி ஒரு கூட்டம் இருந்துட்டே இருந்துச்சு. எருசலேம் தேவாலயத்துல கலக்கத்தை உண்டாக்கினவர் அவர். அதனால எந்த ஒரு காலமும் சூழ்நிலைகளையும் கிறிஸ்தவன் அடக்கி வைக்கவே கூடாது. அதற்கு வல்லமை இல்லை. ஏன்னா அவைகளை பார்க்கிலும் வல்லவர்களாக தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை நான் முடங்கி உட்காருகிற காலம் கிடையாது. இது செட்டைகளை விரிக்கும் காலம். எந்த காலம்? எல்லாம் வந்து நம்ம நல்ல காலம் பிறக்குதுன்னு ரோட்ல சொல்லிட்டு போறாங்க. அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, சியோனுக்கு தயை செய்யும் நேரம் வந்தது, அதற்கென்று நான் குறித்த காலம் என்ன ஆயிருக்கான். God has a time for everything in your life. எல்லா காரியங்களுக்கும் சரியான ஒரு நேரத்தை, சரியான ஒரு நபரை, சரியான ஒரு இன்சிடென்ட் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதுல வந்து அதை அவர் கோர்க்கிறது போல அது வேற யாராலையும் அப்படி செய்ய முடியாது. He knows each and everything. அதனால நல்லா வாய்களை திறந்து சந்தோஷமா இது நல்லா ஒரு அறிக்கை செய்கிற ஒரு பாடலான் தான் நான் பாக்குறேன். இது செட்டைகளை விரிக்கும் காலம். நான் உயர பரப்பேன். உங்களை பத்தி ஆசீர்வாதமா நீங்க முதல்ல பேசணும். வேற யாராவது எனக்கு வந்து ஆசீர்வாதமா சொல்லுவாங்களா, யாராவது எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா அப்படின்னு தான் இன்னைக்கு ஏக்கம்லாம் இருக்குது. ஆனா இன்னைக்கு நீங்க உங்களை ஆசீர்வதித்து பாட போறீங்க. நான் உயர பறக்க போறேன். ஆமேன். இந்த விசுவாசம் இருக்குதா? வாய்களை திறந்து சொல்லுங்களேன், நான் உயர பறக்க போகிறேன். ஆமேன். ஜீசஸ், ஹல்லேலூயா. இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம்.
உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே உயரே செட்டைகளை இது செட்டைகளை விரிக்கும் காலம். உயரங்களில் பறக்கும் காலம் இது செட்டைகளை விரிக்கும் காலம். உயரங்களில் பறக்கும் காலம் உன்னதரின் மகிமை உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை உயரங்கள் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே உயரே சிறையிருப்பின் நாட்கள் என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்துவிட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது சொல்லுங்க. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறக்கிற அனுபவம். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே உயரே வனாந்திரத்தை வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்துவிட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்துவிட்டது சொல்லுங்க. வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்துவிட்டது. மதில்கள் மேலே வந்துவிட்டது. உன்னதாரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். சிறகடித்து பறந்திடுவேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். சத்தம் ஒழிந்து போனது. சூரை செடியின் நாட்கள் சத்தம் பயமுறுத்தி சத்தத்தை காத குளிர்ச்சியின் நாட்கள் முடிந்து போனது. முன்னதாரி சத்தம் எனக்குள் தோணித்ததால் சத்தம் காதுகளை கேட்கட்டும். தோணித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 இது செட்டைகளை விரிக்கும் காலம். உயரங்களை பறக்கும் காலம். உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். ஓ உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். விசுவாசத்தோடு சொல்லும் போதே உயரே மேலே உயரே 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 யாரும் என்னை தடுக்க முடியாது. நான் முடிந்தது. உன் ரெகோபோத் தொடங்கிவிட்டது. Nobody can stop you at Rehoboth. உயரே உயரே உன்னதரின் உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால்
என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் இக்காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார் என்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்திடுவார் சொல்லுங்க என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார் என்னை பெயர் சொல்லி அழைக்கும் என் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்திடுவார் என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் விசுவாச அறிக்கையாக காரியம் வாய்க்கும் காரியம் வாய்க்கும் என் நினைவு அவர் நினைவு அல்ல மேலானதை செய்வார் என் நினைவு அவர் நினைவு அல்ல மேலானதை செய்வார் உன்னை தலையாக உயர்த்திடும் தகப்பனவர் உன்னை சிறப்பாக நடத்திடுவார் உன்னை தலையாக உயர்த்திடும் தகப்பனவர் உன்னை சிறப்பாக நடத்திடுவார் என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் நோபடி பட்வாள் என் காரியம் யாராலும் இல்ல கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் சிலுவையை சிலுவையை உயர்த்திடு மகனே அதில் கொடுத்தார் ஜெயம் ஜெயமே சிலுவையை உயர்த்திடு மகனே அதில் கொடுத்தார் ஜெயம் ஜெயமே என் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார் என் தடைகளை நொறுக்கிடுவார் அறிக்கை செய்வோமா பாதைகளை You will enter into glory என் காரியம் என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் வாய்க்கும் முடிவு உண்டு நேரத்தில் நம்பிக்கை வீண் போகாது காரியம் வாய்க்கும் அறிக்கை செய்வோம் என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் என் காரியத்தை என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார் என்னை பெயர் சொல்லி அழைக்க என்னை கடைசி வரை நடத்தி செல்வாமே என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கின்றார் கடைசி வரைக்கும் உலகத்தை சொல்லி அழைத்த என் கர்த்தர் கடைசி வரை நடத்தி என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் ஓஹோ என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் காரியம் வாய்க்கும் என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் ஓ காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் என் காரியம் வாய்க்கும் ஹல்லேலூயா எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது நாட் இன் மை டைம் லார்ட் நான் எதிர்பார்த்த நாளிலே கிடையாது நான் எதிர்பார்த்த வேலையிலே கிடையாது பட் இன் யுவர் டைம் என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் அவர் எனக்கென்று குறித்திருக்கிறதை தடை செய்வதற்கென்று இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கோ எந்த ஒரு அதிகாரத்துக்கோ சக்தி கிடையாது ஆமென் அதை விசுவாசிக்கிறீங்களா உங்களுடைய தப்பே கூட அதை தடை செய்ய முடியாது அந்த அளவுக்கு என் தேவன் உங்களுடைய தவறுகளை காட்டிலும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா we trust in you lord என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் என் காரியம் நீ பாடுகிற ஏக்கத்தை அவர் அறிந்திருக்கிறார் நேரத்தில்
He will not fail you. My God will not fail you. En kaariyam vaaikum kathar nerathu kathar kaariyam vaaikum aagadathu endru edhum illai ummal aagadathu ondrum illai aagadathu endru edhum illai ummal aagadathu ondrum illai aagadathu I feel the mighty anointing of God தேவனுடைய மகிமையான பிரசன்னம் அபிஷேகம் நீ செய்ய முடியாததை செய்ய வைக்கிறதற்காக உன்னை தகுதிப்படுத்துகிற அந்த பலன் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை ask for the grace of God God is supplying you the grace today கிருபை உன்னை சந்திக்கிறது கிருபை உன்னை சந்திக்கிறது உன்னால முடியும் ஆகாதது என்று ஏதுமில்லை நல்ல ஒரு கர்வத்தோடு ஒரு பெருமையாக இயேசுவால் ஆகும் ஓ ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா ஓ ஆகாதது ஒன்று இல்லை nothing 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 absolutely nothing nothing is too difficult for thee one last time come on nothing nothing raba shatara la rana manare shekere derele demo thank you lord jesus nothing nothing rekemene shedere ora mashakara darala rabo difficult for thee come on nothing nothing absolutely nothing nothing is too difficult for thee my way to rom appa my aaradhikrom my magimai paduthukrom ummal aagada kaaryam indha ulagathile onrume illa appa ellavatriyum seivadharku umakku adhigaram undu vaanathirku keele bhoomikku mele sagala adhigaramum umakku arulapattirukkira endru naangal viswasikkirom இயேசு என்ற நாமத்தில் இருக்கிற வல்லமையை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் we feel the anointing lord we feel the presence and the power now இயேசு என்னும் நாமத்தில் இருக்கிற வல்லமையும் அபிஷேகமும் எங்க மத்தியில் நிறைவாயிருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கிறீங்க வாக்கு தத்தங்களை முன்பாக வச்சிருக்கிறீங்க எரிகோ கோட்டைகள் தகர்க்கப்பட்டது யோர்தான்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது நாங்கள் சென்று சுதந்திரிப்போம் என்ற விசுவாசத்தை எங்களுக்குள்ளாக இன்னும் நீர் வளர்த்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து வழி நடத்தும் ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமென்